வளாகத்துக்கு அருகே நேற்று முற்பகலில் நடந்த கொலை வழக்கில் கௌதம் என்பவர் ஒரு சிலரால் கொல்லப்பட்டார். அவருடன் வந்த கோகுல் என்பவர் கொலை செய்யப்பட்டார். அவருடன் வந்த மனோஜ் என்பவருக்கு தலையில் காயம் ஏற்பட்டது. மனோஜினுடைய புகாரில் நேற்று வழக்கு பதிவு செய்யப்பட்டு கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு புலன் விசாரணை செய்யப்பட்டு வந்த நிலையில் நேற்று இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள், கோகுல் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் ஊட்டி குன்னூரில் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்றிரவு தனிப்படையினர் குன்னூர் சென்று அதன் பின்னர் அங்கு பதுங்கியிருந்த இடத்தை சோதனை செய்ததில் அவர்கள் அங்கிருந்து தப்பித்து சென்றுவிட்டதாக தெரிந்து பின்பு ஊட்டியில் தங்கியிருப்பதாக தெரிந்து ஊட்டிக்கு சென்று அங்கே பதுங்கியிருந்த இடங்களை சோதனை செய்தபோது அங்கிருந்தும் தப்பி கோத்தகிரியை நோக்கி 4 பைக்குகளில் சென்று கொண்டிருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் உடனடியாக ஊட்டி நீலகிரி மாவட்ட காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் சொல்லி நீலகிரி மாவட்ட காவல்துறையினர் ஆங்காங்கே வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அந்த வாகன தணிக்கையின் போது கோத்தகிரிக்கு அருகே இந்த வழக்கில் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட சந்தேக எதிரிகள் வந்ததை அவர்களை சந்தேகத்தின் அடிப்படையில் பிடித்து விசாரித்து அவர்களுக்கு இந்த கொலை வழக்கில் தொடர்பு இருப்பது தெரிந்ததும் அவர்களை கோத்தகிரி காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து பின்னர் தனிப்படையினரிடம் ஒப்படைத்தனர். தனிப்படை இனர் எஸ்ஐ முத்துருளப்பன், யூசுப் மற்றும் ஒரு சில காவலர்கள் கோத்தகிரியிலிருந்து கோயம்புத்தூர் நோக்கி அவர்களை கொண்டு வந்து கொண்டிருந்த போது பாதையில் மேட்டுப்பாளையம் ஃபாரஸ்ட் காலேஜுக்கு முன்பாக திடீரென வாந்தி வருவதாகவும் தலை சுற்றுவதாகவும் உடனடியாக இயற்கை உபாதையை கிடைக்க வேண்டும் என்று வற்புறுத்தியதன் அடிப்படையில் வாகனத்தை நிறுத்தி அங்கே அவர்களை அனுமதித்த போது உடனடியாக அந்த குற்றவாளிகளில் 2 பேர், அதாவது கௌதம் என்ற நபர், ஜோசுவா என்ற நபர், இந்த 2 நபர்களும் காவலிலிருந்து தப்பித்து ஓட அவர்களை காவலர்கள் விரட்டும்போது அங்கே ரோட்டிலிருந்து ஒரு சுமார் 100 மீட்டர் தொலைவில் ஒரு புதரில் பதுக்கி வைத்திருந்த அருவாளை எடுத்து 2 பேரும் காவலர் யூசுஃபை தாக்கியதில் அவருக்கு கையில் ஒரு சிறிய காயம் ஏற்படவும் பின்னால் வந்த எஸ்ஐ உடனடியாக எச்சரித்தும் அவர்கள் நிறுத்தாததால் உடனடியாக அவர்களை மேற்கொண்டு காவலரை தாக்குவதை தடுப்பதற்கும் அவர்களை கைது செய்வதற்கும் தற்காப்புக்கும் அவர்களை சுட்டதில் அவர்களுடைய கால்களில் அவர்கள் ஓட முடியாமல் அவர்களை தடுத்து அரஸ்ட் செய்வதற்காக கைது செய்வதற்காக அவர்களை இடுப்புக்கு கீழே சுட்டதில் 2 பேருக்கும் காலில் காயம்பட்டு பின்பு அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். உடனடியாக மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு முதலுதவிக்காக அழைத்து செல்லப்பட்டார்கள். அங்கு சிகிச்சையில் இருந்து கோவை சிஎம்சிக்கு அவர்கள் ரெஃபர் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த வழக்கில் ஏற்கனவே சிசிடிவி கேமராக்கள் மற்றும் பொதுமக்கள் எடுத்த வீடியோக்களின் அடிப்படையில் இந்த குற்றவாளிகளினுடைய அடையாளங்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. இந்த வழக்கில் 7 பேர் இதுவரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த காயம் பெற்ற கௌதம், ஜோசுவா தவிர ஜோசுவானுடைய சகோதரர் டேனியல், ஹரி என்ற கௌதம் இன்னொரு கௌதம், அருண்குமார் என்ற நபர், பரணி சவுந்தர் என்ற நபர், சூர்யா என்ற நபர், ஆக மொத்தம் 7 பேர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.